வணக்கம். என்னுடைய பேர் ஜெகதீசன். என்னுடைய ஊர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் எல்லப்பாளையம். இந்த வீடியோ பதிவு வந்து யாராரெல்லாம் நம்ம காங்கேயன நாட்டு மாடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு. நம்ம கொங்கு நாட்டில் பொங்க மாடுகளாக இருந்தது வந்து மறைந்த பழையகோட்டை பட்டக்காரர் ஸ்ரீமான் ராவ் பகதூர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியார் ஐயா உங்கள் காலத்தில் பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு கம்பீரமான மாடுகளை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தற்காலத்தில் வந்து அவங்களுடைய வழித்தோன்றல் பழையகோட்டை பட்டக்காரர் ஸ்ரீமான் நல்லதம்பி உத்தமகாமின்ற ராஜ்குமார் மன்றாடியார் அவங்களும் அவங்களுடைய மாப்பிள்ளை ஸ்ரீ சிவகுமார் வெங்கடாச்சலம் அண்ணா அவங்களும் அவங்களுடைய தலைமையில் நம்ம விவசாயிகளுக்கு பழையகோட்டை மாட்டுத்தாவணிங்கிற வாரச்சந்தையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த பழையகோட்டை மாட்டுத்தாவணிங்கிறது ஸ்ரீ சிவகுமார் வெங்கடாச்சலம் அண்ணா அவங்க தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பழையகோட்டை மாட்டுத்தாவணி மற்ற அனைத்து மாட்டு சந்தையிலுமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது பழையகோட்டை மாட்டுத்தாவணியில் வேறு காங்கேயன நாட்டு மாடுகளை தவிர வேறு எந்த நாட்டு மாட்டு இனங்களையும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு ஜெர்சி மாடு ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி மாடுகளோ இல்லை வடநாட்டு நாட்டு மாடுகளான ஓங்கோல் கிர் சாகிவால் போன்ற எந்த நாட்டு மாட்டு இனங்களாக இருந்தாலும் உள்ள அனுமதி கிடையாது. நம்ம பாரம்பரியமிக்க காங்கேயன நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சந்தை பழையகோட்டை மாட்டுத்தாவணி. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் செயல்படும். நீங்கள் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் விவசாயிகிட்டேருந்து நேரடியாக நீங்கள் காங்கேயன நாட்டு மாடுகள் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கிக்கிட்டு போகிற மாட்டில் வந்து ஏதாவது ஒரு அவங்க சொன்னதுக்கு விட ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சுங்கன்னா அந்த நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் ரிசிப்டில் யார் விற்றாங்க அவங்களுடைய தொடர்பு எண்கள் என்ன அவங்களோட முகவரி என்ன போன்ற அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அவங்க சொன்னது முற்றிலும் பொய்யா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். நாங்கள் அதுக்காகத்தான் வந்து யாருக்கிட்டேருந்து வாங்குறீங்க அந்த மாடு யாருக்கிட்ட போயிருக்குது அப்படிங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு சந்தையை அந்த பழையகோட்டை மாட்டு சந்தையை நடத்திக்கிட்டு வர்றாங்க சிவகுமார் அண்ணா. இது வந்து மற்ற எந்த சந்தையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையான இதில் நடக்கிறதில்ல. ரெண்டாவது இப்போ ஒருத்தர் மாடு வந்து நமக்கு விற்கும்போது அந்த மாடு செனைன்னு சொன்னாங்கன்னா அப்போவே வந்து அந்த செனை ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு 3 லட்சம் ரூபா செலவில் சிவகுமார் அண்ணா ஒரு நவீன மிஷினரி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த மிஷினில் அப்போவே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாடு செனையா என்ன உள்ள கண்ணினுடைய துடிப்பு எப்படி இருக்குது போன்ற எல்லா டீட்டெயில்ஸ் கிடச்சிரு. அதுபோக ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பழையகோட்டை மாட்டுத்தாவணியிலேயே இருப்பாங்க. அந்த சந்தை நேரம் முடியும் வரைக்கும் மாட்டில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு ஏதாச்சும் அந்த மாட்டுக்கு ஒரு நோய் தொற்று இருக்கா இல்லை வேறு என்ன இருக்குங்கிறத நம்ம அவங்கள வச்சு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மாடு வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து மாடு வாங்கிக்கலாம். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாயிகிட்டிருந்து நீங்கள் நம்ம காங்கேயன நாட்டு மாடுகள் வாங்க, பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கு வாங்க. வேறு உங்களுக்கு வேறு ஏதேனும் இந்த நாட்டு மாடுகள் வாங்க விற்க சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சிவகுமார் அண்ணா வந்து காடையூரில் கொங்கு கோசாலான்னு ஒரு கோசாலாவை ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோசாலை வந்து மற்ற கோசாலைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது வந்து ஒரு இன்ட்ரான்சிட் கோசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெட்டுக்கு போகிற நாட்டு மாடுகளை காப்பாற்றி வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு விவசாயிகிட்ட கொடுக்குறத ஒரு அருமை ஒரு உன்னதமான பணியை சிவகுமார் அண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விலைக்கு சந்தையில் வந்து காப்பாற்றுறாங்களோ அதே விலைக்கு 1 ரூபா கூட அதிகமாகாமல் அதே விலைக்கு அது வந்து சினை பிடிக்காத மாடாக இருந்தால் இங்கே கோசாலையில் இருக்கக்கூடிய காங்கேயன பூச்சிக்கலைகளை வச்சு அந்த மாட்டை சினை பிடிக்க வச்சு நம்மளுக்கு வந்து சினை மாடாக கொடுப்பாங்க. இல்லை வெட்டுக்கு போகிற சில கண்ணுகளோடு வந்து பால் மாடுகளே வந்து வெட்டுக்கு வரும். அப்படி என்ன இது காப்பாற்றியிருந்தாலும் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு அவங்க வந்து காப்பாற்றினாங்களோ அதே விலைக்கு நம்ம கோசாலாவில் சிவகுமார் அண்ணா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறீங்க, நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற சென்னையில் இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற நாங்கள் வந்து பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கோ கொங்கு கோசாலைக்கோ எங்களால் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழ்காணும் சிவகுமார் அண்ணா நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா சிவகுமார் அண்ணாவுக்கு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலையும் வந்து குழு தோழமைகள் இருக்கிறாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு மிக அருகாமையில் யாருக்கிட்ட காங்கேயன நாட்டு மாடுகள் இருக்குது அதனால் உங்களுக்கு லோக்கல்லையே உங்களுக்கு உங்களுக்கு மாடு வந்து கிடைக்குமாங்கிறத நாங்கள் வந்து எங்களால் உண்டான முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கு வாங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட காங்கேய நாட்டு மாடுகள் இருந்தாலும் நாங்கள் வந்து இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட பக்கத்தில் ஒரிஜினல் காங்கேயன பூச்சிக்கலைகள் இல்லை அது எங்கே கிடைக்கு போன்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு மிக அருகாமையில் எந்த பூச்சிக்கலை இருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் மூலிமா நாங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுப்போம்.
இது மற்ற நாட்டு மாட்டு சந்தைகளை போல இல்லாமல் எந்த ஒரு பித்தலாட்டமோ போய் பெறட்டோ எதுவும் இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் சிவகுமார் அண்ணா வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டு மாட்டு பழையகோட்டை மாட்டுத்தாவணி நாட்டு மாட்டு சந்தையை இப்போ லாக்டவுன்னால் அரசாங்க உத்தரவின்படி இப்போ பழையகோட்டை மாட்டுத்தாவணி வந்து செயல்படாமல் இருக்குது. இதை பயன்படுத்தி சில பேர் வந்து யூடியூப் சேனல் மூலியமாக வாட்ஸ்அப் குழு வாயிலாக ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாட்டை 60,000 ரூபா 67,000 இந்த மாதிரி வந்து ஒரு முன்னுக்கு பிறனான விலையில் வந்து மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நபர்கள்கிட்டருந்து யார் ஏமாற வேண்டாம். இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் வந்து அரசாங்க உத்தரவுப்படி பழையகோட்டை மாட்டுத்தாவணி வந்து வழக்கம் போல் செயல்பட ஆரம்பிச்சிரு. அதிலிருந்து நீங்கள் எந்த ஒரு மாடு வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கு வாங்க. பாரம்பரிய நம்ம உலக புகழ்பெற்ற அழகுக்கும் கம்பீரத்துக்கும் பெயர் போன நம்ம நாட்டு மாடுகளை வாங்கிட்டு போய் நல்லபடியாக நீங்கள் வளர்த்தலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஒரு நாட்டு மாடுங்கிறது கட்டாய அவசியம். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு அப்படிங்கிறது புதுமொழி. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெங்களூர் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு நாட்டு மாடு வளர்த்தலான்னு ஆசை, ஆனால் நான் எப்படி நான் வளர்த்த முடியும் அப்படின்னாலே, இப்போ நாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது 4 பேர் 5 பேர் சேர்ந்து நாம் ஒரு கார் கழுவுறது கூட ஒருத்தரை வந்து ஒரு லேபர் வச்சுருப்போம். அவங்களுக்கு நாம் பெர் மந்த் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் போட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு நாட்டு மாடு வாங்கி ஒரு சின்ன ஷெட்டு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு கூட பிடிச்சி அங்கே நீங்கள் நாட்டு மாடு வளர்த்தலாம். ஒரு மாட்டு பால் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் 2 மாட்டு பால் வந்து நீங்கள் ஒரு 3 குடும்பத்துக்கு வந்து தாராளமாக குழந்தைகளுக்கு உங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ ஒரு மாடித்தோட்டமெல்லாம் வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளத்துக்கு நாட்டு மாடுகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கணும், வளர்த்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு பணம் காசை விட அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம்தான் வந்து முக்கியமான பிரச்சனையாகவும் ஒரு முதன்மையான தேவையாகவும் இருக்குது. அதனால் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம் தேவை. நீங்கள் நாம் எப்படி ஒரு மெடிக்கல் பாலிசி எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு நாம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து நாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு நாட்டு மாடு வச்சு பராமரிச்சுக்கிட்டு வாங்க. வீட்டில் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த நாட்டு மாட்டு நம்ம காங்கேயான நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் பால் தயிர் இதெல்லாம் வந்து ரொம்ப அபரிவிதமான சக்தி உள்ளடக்கியது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நான் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, நான் எப்படி நாட்டு மாடு வளர்த்துறதா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கு வந்து ஒரு நல்ல மாடை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அதை வளர்த்து வைங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கடைசிக்கு ஒரு நெய் மட்டும் நெய்யினால் எடுக்க சொல்லி உங்களுக்கு பார்சல் பண்ணி கொரியர் பண்ண சொல்லி நீங்கள் அதை வச்சு பயன்படுத்துங்க. அந்த மாதிரி உங்களால் என்னென்ன வழியிலெல்லாம் நீங்கள் ஒரு நாட்டு மாடு கூட தொடர்பில் இருக்க முடியுமோ அந்தந்த வழிகளையெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு நாட்டு மாடு வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அழிவில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு மாடு இனங்களை நாம் வந்து காப்பாற்றி அடுத்த சந்ததிகளுக்கு இதை கொடுத்த மாதிரியும் இருக்குது. ரெண்டாவது, ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் வந்து நம்ம குடும்பத்துக்கு நாம் கொடுத்த மாதிரி இருக்குது. இது எல்லாமுக்கு நீங்கள் பழையகோட்டை மாட்டுத்தாவணிக்கு வாங்க. நல்ல நாட்டு மாடு, நல்ல ரகங்களை, நல்ல நாட்டு மாடு இனங்களாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். எந்த ஒரு ஒளிமறையும் இல்லாமல், எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த சேல்ஸ் ரெசிப்ட் மூலிமா வந்து நாட்டு மாடு யாருக்கிட்ட இருக்குப்போ யார் வாங்கிட்டு போகிறோம் போன்ற அனைத்து தகவல் வந்து நீங்கள் எதிர்காலத்துலேயும் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மற்ற வீடியோ பதிவுகள் வந்து உங்களுக்கு நாட்டு மாடுகள் வந்து எப்படி பார்த்து வாங்கிறது என்னென்ன போன்ற உங்கள் சந்தேகங்கள் அனைத்துக்கும் வந்து நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். வேறு ஏதேனும் மேற்கொண்ட தகவல்களுக்கு கொங்கு கோஷாலா நிறுவனர் திரு பட்டக்காரர் ஸ்ரீ சிவகுமார் வெங்கடாச்சலம் ஐயா அண்ணா உங்களை தொடர்பு கொண்டு மேலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவியுமே நீங்கள் நாட்டு மாடு வளர்த்துறதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணித்தர்றேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.